ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய ரேமா வார்த்தை யோவான் 16:24. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். வாவ், ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். என்ன ஒரு வல்லமையான வாக்குத்தத்தம் அல்லவா? ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்க மட்டும்தான் சொன்னார், எப்படி பெற்றுக்கொள்வீங்கன்றது அவருடைய தலைவலிங்க, எப்படி கொடுக்கணுன்றது அவருடைய வேலைங்க, கேளுங்க அவர் கொடுப்பேன்றாருங்க. தட்டுங்கள் திறக்கப்படும். டெலிஃபோன் எதுக்காக வச்சிருக்கிறாங்க? ஒருத்தவங்ககிட்ட பேசுறதுக்கு தானே, ஏதோ ஒரு தேவைன்னு சொன்னா கால் பண்றதுக்கு தானே. அது போலதான் ஆண்டவர் நம்மிடத்துல சொல்றாரு, ஜெபம்ன்றது என்கிட்ட கேட்கிற ஒரு வழிப்பா, என்னிடத்துல ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்றாரு. எப்படி தருவாரா? உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி. தேவ பிள்ளையே, உங்களுடைய ஜபத்துக்கு கர்த்தர் சந்தோஷமான நிறைவை கொடுக்க போகிறார். உங்களுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்ற போகிறார். அவர் நிறைவின் ஆவியானவர், அவரிடத்துல எல்லாம் இருக்கிறது. உங்க மேல ஒரு குறை, என் மேல ஆண்டவருக்கு ஒரே ஒரு குறை தான், என் நாமத்துல நீங்க கேட்க மாட்டேன்றீங்க, அப்ப அதனாலதான் பெற்றுக்கொள்ள மாட்டேன்றீங்க. என் நாமத்துல கேளுங்க. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு கடல்ல இருந்து விடுதலையை நான் கேட்கிறேன். இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே என் மகளுக்கு திருமணத்தை கேட்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வீட்டை கட்டி முடிக்க கிருபை தாங்க, கேட்டு பாருங்க, அவர் நிச்சயமாய் தருவார். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத நல்ல நாளாக மாறுகிறது. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.